நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம தோட்ட மண்ணிலேயே வாழ்ந்துக்கிட்டு நம்மளோட செடிகளையே நாசம் பண்ணுற ஒரு சில விருந்தாளிங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த விருந்தாளியை எப்படி நம்ம தோட்டத்துலேருந்து ஓட ஓட விரட்டுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு பூச்செடியோ இல்லை ஒரு காய்கறி செடியோ வச்சு அதுலேருந்து ஈல்டிங் எடுக்கணும், அதை நல்லா வளர வச்சு அதுலேருந்து பூக்கள் நிறைய எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சில பேர் வந்துட்டு நம்ம தோட்டத்தை நாசனம் பண்ணிடுறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்தை, அப்புறம் வந்துட்டு மரவட்டை, அடுத்தது வந்து அந்த ட்ரெயின் பூச்சி, சங்கு பூச்சி, இது இல்லாமல் மற்ற பூச்சிகள். ஓகேங்களா, இப்போ மண்ணில் வாழற பூச்சிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பூச்சிகளை வந்துட்டு நம்ம தோட்டத்துலேருந்து அடியோடு ஒழிக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஓடுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த முட்டை ஓடு ஒரு 10-12 முட்டை ஓடு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு பேப்பரில் சுற்றி நம்ம வந்துட்டு பவுடராக அடிக்காமல் ஒன்றும் பாதியமாக உடைக்க போகிறோம். அதாவது முட்டை ஓட வந்துட்டு தூளாக பவுடராக ஆக்காமல் ஓரளவுக்கு தூளாக்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம இதை தட்டிட்டு வரத்துக்குள்ளே இந்த மரவட்டை அட்டைலாம் ஏன் நம்ம தோட்டத்துக்கு வருதுன்றத பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம தோட்டத்தில் வந்துட்டு மழைக்காலம், அப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி நிறைய ஊற்றுறது, இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டம் வந்துட்டு, அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகள் வந்துட்டு மண் வந்து ஈரப்பதமாகவே இருக்கும். ஸோ இந்த ஈரப்பதம் வந்துட்டு அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல தான் அதுங்க வந்து உட்காரும். ஸோ மண் வந்துட்டு ஈரப்பதமாக இருக்கிறதுனால இந்த பூச்சிங்க வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்து உட்காருது. கூடவே அதுங்களுக்கு ஃபுட்டும் வேணும் இல்லைங்களா, அதனால் அந்த இலைங்களெல்லாம் கடித்து சாப்பிட்ருது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட். இப்போ நம்ம முட்டையோட வந்துட்டு உடல்லாம் உடைச்சாச்சு, ஓரளவுக்கு தூளாகவும் ஆக்கியாச்சு. இப்போ இதை தான் நம்ம எடுத்து நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த வந்து அந்த நத்தை மரவட்டெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை ஃபஸ்ட்டு நல்லா கலரி விட்டுட்டு இந்த தூள் முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு ஓரமாக அந்த க்ரோ பேக்கோட ஓரமாக நம்ம போட்டு விடணும். ஒரு 1-1.5 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம போட்டு விடணும். ஓகேங்களா, இது போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து பவுடராக்கலை, நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கோம். இப்படி அரைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஓடோட ஷார்ப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த நத்தையோடையோ இல்லை அந்த அட்டைப்பூச்சியோட உடம்புல வந்து கீறும். ஸோ அது கீறும்போது அதுக்கு வழியில் அது வந்துட்டு இந்த தோட்டத்தை விட்டு போயிடும். ஏன்னா அதோட பாடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த முட்டை ஓடு வந்துட்டு அது உடம்புல வந்து இது நடக்கும்போது அசையும் போது அது கீறும்போது அதுங்களுக்கு அது பிடிக்காது, அதனால அதுங்க இந்த தோட்டத்தை விட்டு ஓடிடும். அதே மாதிரி இந்த முட்டையோட ஓடு ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அது என்ன பண்ணோன்னா, இந்த குத்துறது, நம்ம வந்து அந்த மண்ணில் இருக்கிற அந்த முட்டை ஓடு வந்து அதை குத்துறதும் அதே சமயத்தில் அந்த முட்டையோட ஓடோட ஸ்மெல்லும் வந்து அது பிடிக்காததுனால ஒன்று அங்கேயே இறந்துடும், இல்லைன்னா அது வந்துட்டு அந்த மண்ணை விட்டு வெளியேறிடும். இந்த நத்தைங்க வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணில் ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, ஈரப்பதம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம், அப்புறம் மழை பெய்யுது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம மண் வந்து குளிர்ச்சியாக இருக்கோங்க, சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் அதுங்களுக்கு எதமாக நம்ம தோட்டத்தில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த முட்டை ஓடு போட்டது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி தூள். காஃபி தூள் வந்துட்டு இந்த பூச்சிங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அந்த வாசனை வந்துட்டு பிளான்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்துட்டு பூச்சிங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பெரிய பூச்சிங்களா நத்தை மரவட்டைக்கெல்லாம் வந்துட்டு முட்டை ஓடு நம்ம கொடுத்தோன்னா, இந்த மாதிரி சங்கு பூச்சிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த காஃபி தூள் கொடுக்கலாங்க. நம்ம தோட்டத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இப்போ சமீபமாக இருந்துருச்சுங்க. இந்த பாருங்கள் சங்கு பூச்சி. ஸோ அதனால் வந்துட்டு அதை ஒழிக்கிறதுக்கு நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால் இந்த காஃபி தூள், அப்புறம் முட்டை ஓடு இதெல்லாம். ஸோ இதை கொடுத்த உடனே என்னாச்சுன்னா, அந்த சங்கு பூச்சியெல்லாம் செத்து போச்சு. அந்த காஃபி தூள் வந்துட்டு அந்த ஸ்மெல் அதுக்கு பிடிக்காமல் அது வந்து செத்து போச்சுங்க. ஸோ அதனால தான் நான் காஃபி தூள் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஒரு தொட்டிக்கு 1-1.5 டீஸ்பூன் வரைக்கும் காஃபி தூள் போட்டு விடுங்க. போட்டு விட்டிங்கன்னா அந்த சங்கு பூச்சி வந்துட்டு இறந்துடும். ஆனால் பிளான்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப 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 சூப்பரான ஃபர்டிலைசர் நம்ம காஃபி தூளுங்க. மூணாவதாக நம்ம வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்டுங்க.
அந்த ஈஸ்ட் வந்துட்டு அந்த நத்தைக்கோ இல்லை மற்ற பூச்சிங்களுக்கோ ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 teaspoon ஈஸ்ட் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 teaspoon வந்து உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 teaspoon வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணியில் வந்துட்டு மண்ணை கொஞ்சம் தோண்டி பாதி கப்பு வந்து மண்ணுக்கு கீழேயும் பாதி கப்பு வந்து மண்ணுக்கு மேலேயும் வச்சு லைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வைக்கணும்னா மண்ணை கப்பை மூட வேண்டாம், அந்த பாட்டை மட்டும் மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மெல், அந்த ஈஸ்டோட ஸ்மெல்லுக்கு அந்த நத்தைகளோ இல்லை மரவட்டையோ அட்ராக்ட் ஆகி நேராக அந்த கிளாஸ் கிட்டே வந்து அந்த ஈஸ்ட்டை வந்து குடிக்க வரும். ஸோ அந்த மாதிரி குடிக்க வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் உள்ளே விழுந்து செத்துரும். ஏன்னா அதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அந்த விழுந்து செத்துரும். ஸோ கண்டிப்பாக இந்த மூணுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் தோட்டத்தில் நத்தைகளோ இல்லை மரவட்டைகளோ இல்லை கம்பளி பூச்சியோ எதுவும் இருக்காது, உங்கள் செடியும் உங்கள் தோட்டமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி போடுங்க, எங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.